ஒத்த ரூபா கூட செலவு பண்ணல, ஒரு பைசா கூட செலவு பண்ணல, ஒரு டீ கூட வாங்கி தரல. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கான்னு தெரியல, பறக்கும் படையும் ஒன்று இருக்கான்னு தெரியல, காவல்துறைன்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜனநாயக அரசியலில் ஜனநாயக தேர்தலெலாம் மாறி பல ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இப்போ பணநாயக தேர்தல் ஆகிப்போச்சு. பணம் இருந்தால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு இடத்துக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டது. உலகத் தமிழினத்தின் உண்மை போராளி, இனமான காவலர், மருத்துவர் ஐயாவின் துப்புள் கொடி உறவுகளுக்கும், இளம் போராளி, இளைஞர்களின் இதய துடிப்பு, திண்டிவனத்தின் தங்கம், தமிழகத்தின் சிங்கம், மருத்துவர் சின்னையாவின் தம்பிகளுக்கும், எனதருமை பாட்டாளி சொந்தங்களுக்கும், மர்மலச்சி குப்புசாமியின் இனிய காலை நேர வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தேர்தல் முடிவு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நடக்கிறதெல்லாம் ஜனநாயக அரசியல் இல்லை, பணநாயக அரசியல். பணம் இருந்தாதான் தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த திராவிட கட்சிகள், மக்கள். அதனாலதான் சொல்றேன், ஜனநாயக அரசியல் கிடையாது, ஜனநாயக தேர்தல் கிடையாது, பணநாயக தேர்தலாக தமிழகம் மாறிவிட்டது. அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு உடந்தை. சொல்ல போனா தேர்தல் ஆணையம் தான் பணம் கொடுக்க சொல்லுது. அதுக்கு பேசாம தேர்தலே நடத்தாம ஏல விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் பல லட்சம் கோடியை கொள்ளடிச்சு வச்சுக்கிறாங்க, அவங்களே ஏல எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. அப்புறம் எதுக்கு ஒரு தேர்தலை ஒன்று நடத்தி பல கோடிகளை அள்ளி இறைத்து வெற்றி பெறுகிறார்கள் திராவிட கட்சிகள். பொதுவாக ஆளுங்கட்சி தான் தேர்தலில் வெற்றி பெறும், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்திலும் இந்த திராவிட கட்சிகள் ஒவ்வொரு கட்சியும் 10 கூட்டணி 15 கூட்டணி அமைத்து இந்த நகரப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தது. அதுக்கு மாற பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான் தனியே களம் கண்டோம். அதாவது சிங்கம் சிங்களை தான் வரும்ன்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தனியே களம் கண்டோம். அதுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கும் நல்ல மனம் கொண்டவர்கள் மட்டும். அதாவது நோட்டுக்காக ஓட்ட போடாம நாட்டோட நல்ல திட்டங்களுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும், எங்களுடைய இனத்தின் மிகப்பெரிய போராளி மருத்துவர் ஐயாவின் சார்பாகவும், இளம் போராளி மருத்துவர் சின்னையாவின் சார்பாகவும், மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த முன்னோடிகளின் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், நல்ல மனம் கொண்டு நோட்டுக்காக ஓட்டை போடாமல் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வெற்றி, சாதாரணமான வெற்றி இல்லை. ஒரே 1 ரூபாய் கூட செலவு பண்ணல, 1 பைசா கூட செலவு பண்ணல, ஒரு டீ கூட வாங்கி தரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாநகராட்சியிலும் சரி, நகராட்சியிலும் சரி, பேரூராட்சியிலும் சரி, எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். அவங்க வந்து நோட்டுக்காக ஓட்டு போடல, நாட்டுக்காக ஓட்டு போட்டவங்க. நிறைய பேர் நோட்டுக்காக ஓட்டு போட்டான் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 21 மாநகராட்சியிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கைப்பற்றி இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இது தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த கட்சி தான் எந்த தேர்தல் நடந்தாலும் வெற்றி பெறும். காரணம் என்ன? அந்த கட்சியோட முதலமைச்சரோட ஆணை அந்த மாதிரி. அந்த கட்சியில் இருக்கும் முக்கிய மந்திரிகளுக்கு, ஒரு மந்திரி இருக்காப்லையா, உனக்கு எத்தனை பேரூராட்சி வருகிறது, எத்தனை நகராட்சி வருகிறது, எத்தனை மாநகராட்சி வருகிறது, எல்லாத்துலேயும் நீ என்ன பண்ணியோ தெரியாது, எத்தனை கோடி வாரி இறைப்பியோ தெரியாது, நாம தான் வெற்றி பெறணுன்ற மாதிரி இந்த மந்திரிகளுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர்
ஆர்டர் போட்டுருவார். அதே போலதான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட இருக்கிற 34 மந்திரிகளுக்கும் கடுமையான ஆர்டர். நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, எத்தனை கோடி வாரி இறப்பியோ எனக்கு தெரியாது. எல்லா மாநகராட்சியும் திராவிட முன்னேற்றம் தான் கைப்பற்ற வேண்டும், எல்லா நகராட்சியும் திராவிட முன்னேற்றம் தான் கழகம் தான் கைப்பற்ற வேண்டும், எல்லா பேரூராட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்டர் போட்டதுனால தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 34 மந்திரிகளும் பணத்தை வாரி இறைத்து இன்னைக்கு போடப்பட்ட ஓட்டல்ல எல்லா ஓட்டுமே வாங்கப்பட்ட ஓட்டு. மக்களா போடுற ஓட்டு வேற, பணத்தை கொடுத்து வாங்குற ஓட்டு வேற. அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டில் நடந்த இந்த தேர்தலில் பூரா ஓட்டியுமே பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. மக்கள் நல்லா மனதோட போடல. அதே மாதிரி மக்கள் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான், நம்ம தான் கத்திட்டு கிடக்கிறோம், நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. இனிமேல் இந்த கத்தரத்தெல்லாம் விட்டுணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்திடம் எல்லா கட்சியும் சேர்ந்து போய் ஒரு மனு ஒன்று கொடுக்கணும், தேர்தலே இனிமேல் நடத்த வேணாம், ஏழை விட்டுருங்க. ஏழை விட்டீங்கன்னா எப்படி இருந்தாலும் 4 கட்சி தான் ஏழை எடுக்கும். அது நல்ல தெரிஞ்ச விஷயம்தான். சாதாரணமான ஒரு கிராமப்புறத்தில் ஒரு டெண்டர்னா கூட இப்போ ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சியில் முக்கியமான பிரமுகர் தான் அந்த டெண்டரை எடுப்பாப்புல. அந்த மாதிரி தேர்தலே நடத்தாம தேர்தல் ஆணையம் ஏழை விட்டுடுச்சுன்னா அந்த ஆளுங்கட்சியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அரசாங்கத்துக்கு நிறைய மிச்சம், தேர்தல் செலவுலாம் மிச்சம், எதுக்கு தேவையில்லாம எலெக்ஷன் நடத்தி கொள்ளட்சி வச்சுக்கிற பணத்தை மக்கள்கிட்ட இறைத்து. தமிழ்நாட்டில் இப்போ நடந்த எலெக்ஷனில் வந்து வாங்கப்பட்ட ஓட்டு இல்லை, போடப்பட்ட ஓட்டு இல்லை, எல்லாமே விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஓட்டு. அப்படி இருந்தாலும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எண்ணற்ற வார்டு உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன சரியாக பார்க்கல, பார்த்துருந்தா புள்ளி விவரத்தோடு சொல்லுவேன். கொஞ்சம் பணிச்சுமை, இந்த பணிச்சுமையில் என்னால் இது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை மாநகராட்சி உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது, எத்தனை நகராட்சி உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது, எத்தனை பேரூராட்சி உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது நான் சரியாக பார்க்கல. பார்க்காம எந்த தகவலும் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 180 உறுப்பினர்களை மேல் பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். சரியான தகவல் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவேன். எனக்கு கொஞ்சம் பணிச்சுமையில் அதெல்லாம் கவனிக்கப்பட முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டேன். அதனால் இனி வரும் காலங்களிலாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் திருந்தணும். தொலைநோக்கு சிந்தனையில் யார் நல்ல திட்டங்களை கொடுக்க முன் வருகிறார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு கான்செப்டுக்கு என்னைக்கு மக்கள் வருகிறார்களோ அன்னைக்கு தான் இந்த தமிழகம் ஒரு சிறப்பான முன்னேற்ற பாதைக்கு செல்லும். இல்லைன்னா இப்படியே தான் இருக்கும். ஜனநாயக அரசியலில் ஜனநாயக தேர்தலெலாம் மாறி பல ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. இப்போ பணநாயக தேர்தல் ஆகிப்போச்சு. பணம் இருந்தால் தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும்ன்ற ஒரு இடத்துக்கு தமிழகம் தள்ளப்பட்டு விட்டது. அதனால நம்ம எவ்வளோ சொன்னாலும் மக்கள் திருந்துற மாதிரி கிடையாது. எவ்வளோ பெரிய திட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் வச்சிருக்கோம் தெரியுமா? சாதாரண ஒரு திட்டங்கள் கிடையாது. எங்களுடைய சின்னையா சென்னையில் 200 வார்டு வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி அந்த பேசிய வார்த்தைகள், 1.5 மணி நேரம் பேசின வார்த்தைகள் உலக நாடுகளில் இருக்கிற எந்த அரசியல் தலைவராலும் பேச முடியாத தொலைநோக்கு சிந்தனையில் பேசினார். அதனால் சென்னை ஒரு மாற்றத்தை தரும் என்று 100% நான் நம்பினேன். இருந்தாலும் மக்கள் நோட்டுக்காக ஓட்டை விற்று விட்டார்கள், விற்றுட்டாங்க, அவ்வளோதான். இனிமேலும் அதுதான் நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கான்னு தெரியல, பறக்கும் படையினு ஒன்று இருக்கான்னு தெரியல, காவல்துறைன்னு ஒன்று இருக்கான்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து நடுநிலையோடு செயல்படவில்லை, உறுதல பட்சமாக செயல்படுது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையமும் பறக்கும் படையும் காவல்துறையும். உறுதலை பட்சமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறினா மட்டும்தான் தேர்தல் முறையாக நடக்கும். அப்போதான் முறையான வேட்பாளர்களை, நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ள வேட்பாளர்களை மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும். மக்களும் பணம் கொடுக்குறான், வாங்கிக்க, உன்னை யார் வேணான்னு சொல்றது, அவனுட்டும் பணம் கிடையாது. எங்கேயாவது கூலி வேலை செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறானா இல்லை அண்டை வெட்டினானா?
அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விவசாயம் பார்த்து கொண்டு வந்து கொடுக்குறானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்களோட வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த இலவச திட்டங்களை அறிவித்து விட்டு பல தேர்தலில் பல லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டிருக்கும் பணத்தை மக்களிடத்திலே அள்ளி வீசி வெற்றி பெறுகிறார்கள். அதுதான் போடப்பட்ட ஓட்டல்ல, விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஓட்டு. அதனால மக்கள் வந்து இனிமே திருந்தணும். காசு கொடுக்குறான், நீ போய் அவங்ககிட்ட வாங்கல, காசு பணத்தை வாங்கிக்க, பணத்தை வாங்கிக்க. நல்ல திட்டங்களை தொடர்வோருக்கு சிந்தனையோட யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டை போடு. அப்போதான் நாடு நல்லா இருக்கும், நாட்டில் இருக்கிற மக்கள் நல்லா இருப்பாங்க, நாம நல்லா இருக்க முடியும், நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் சிறப்பாக வாழ முடியும். பணம் வாங்கிக்கிட்டே ஓட்டை போட்டினா உன்னுடைய சந்ததிகளோட நிலைமையை நினைச்சுப்பார். இந்த திராவிட கட்சிகள் எவ்வளோ பெரிய பொய்யான தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க, எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற முடியவில்லை. அதனால் மக்கள் நிச்சயமாக இந்த முறை மாற்றத்தை கொடுப்பார்கள் என்று எண்ணினோம். ஆனால் அது தவறான கணக்காக போச்சு. நான் உண்மையிலே நினச்சேன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த முறை தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பார்கள். இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து நகரப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் என்று நம்பினேன். இதெல்லாம் மக்கள் பணத்துக்காக ஓட்டு போகிறதுக்கு தயாராகிட்டான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநகராட்சியும் அப்படி தான், எல்லா நகராட்சியும் அப்படி தான், எல்லா பேரூராட்சியும் அப்படி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகப்படியான உறுப்பினர்களை கொடுத்திருக்கிறார்கள். சேலம்லாம் சொல்லவே தேவையில்லை, சேலம் தருமபுரி கன்னியாகுமரியில் கூட வெற்றி பெற்றிருக்கிறோம். அரசியல் அனுபவமே தெரியாத கேலி கூத்தாடிகள்லாம் பேசலாம், திண்டிவனத்தை தாண்டினா பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாதுன்னு. பாருங்கடா இப்போ ரெக்கார்டு எடுத்து பாருங்கடா, லிஸ்ட் எடுத்து எத்தனை மாநகராட்சியில் எத்தனை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கிற எத்தனை நகராட்சிகளில் எத்தனை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கும் பேரூராட்சிகளில் எத்தனை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்று ரெக்கார்டு எடுத்து பாருங்க. இதெல்லாம் யாருக்குன்னா, திண்டிவனத்தை தாண்டா கட்சியில் சொன்னோம் பத்தியா, அவ்வளவுதான். கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி, கடைகோடி. இப்ப எங்களுடைய ஐயாவைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பூரா சொந்தக்காரன் தான், திண்டிவனத்தில் இருக்கிறவங்க மட்டும் சொந்தக்காரன் கிடையாது, வன்னிய சமுதாயத்தில் இருக்கிறவங்க மட்டும் எங்களுடைய ஐயாவுக்கு சொந்தக்காரன் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொந்தக்காரராக எங்களுடைய ஐயா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமுதாயத்துக்கு பிரச்சனைனாலும் முதல் ஆளா நிற்கிறாள் எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். அது முஸ்லீமா இருக்கட்டும், அது கிறித்தவனா இருக்கட்டும், அது நாடாரா இருக்கட்டும், வேற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சமுதாய மக்களாக இருந்தாலும், எந்த சமுதாய மக்களுக்கும் எந்த பிரச்சனைகள் என்றாலும் முதல் ஆளா குரல் கொடுப்போரும் எங்களுடைய மருத்துவர் ஐயா தான். அதுக்கு அங்கீகாரமா தான் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம, ஒரு சிங்கிள் டீ கூட வாங்கி கொடுக்காம இத்தனை வார்டு உறுப்பினர்களை நல்ல மனம் கொண்டவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை அந்த நல்ல மனம் கொண்டவர்களுக்கு நோட்டுக்காக வாக்களிக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் நல்ல திட்டங்களுக்காக வாக்களித்த அந்த நல்ல வாக்காளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?